ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹேப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரவா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க இந்த பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு ரவா அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு பாதாம் பொடி ஒரு 10 ல இருந்து 15 பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா தடச்சிட்டு மிக்ஸில போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் அரை கப் அளவுக்கு பால் பவுடர் 2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சர்க்கரைக்கு பதில் இன்னைக்கு பனங்கல் கண்டு எடுத்து அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸில போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு நெய் இது நீங்க 3/4 கப் அளவுக்கு விட்டா கூட போதும் கூட விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் 1/2 கப் அளவுக்கு பால் அப்புறமா அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பாதாம் முந்திரி திராட்சை உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கல்லு உப்பு அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக எந்த பிளேட்ல எடுத்து கொட்ட போறோமோ அதுல கொஞ்சம் நெய் தடவி ரெடியா வச்சுட்டு நம்ம பர்ஃபி கலர ஆரம்பிக்கலாம் முதல்ல வாணலியை சூடு பண்ணி நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் இந்த ரவாவை போட்டு நல்ல பொன்னிறமா இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கோங்க ரவா பாதி வறுபட்டுட்டு இருக்கிறப்பவே அதுல இந்த கடலை மாவையும் சேர்த்துருங்க இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதுல நான் கலருக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இந்த ஸ்மெல் ஒன்றும் வராது நம்ம ஸ்வீட்ல ரவா நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் இந்த தேங்காயையும் சேர்த்து ஒரு வறுவறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபட்டுட்டு இருக்கிறப்பவே இந்த பாதாம் பொடி மற்றும் இந்த பால் பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் நல்ல கட்டி இல்லாதபடிக்கு கலந்து விட்டுக்கோங்க ஒரே நிமிஷத்துல இது இந்த மாதிரி நல்ல கட்டியா திரண்டு வந்துரும் இப்போ இதோட இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரவை நல்லா இந்த மாதிரி வெந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பனங்கற்கண்டு பொடி சேர்க்கிறேன்னா இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சுகர் ஆட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அப்படியே போடலாம் அரைச்செல்லாம் போடணும்ட்டு அவசியம் இல்லை சர்க்கரை சேர்த்ததும் லேசா அந்த கலவை வந்து அப்படியே இழகி கொடுக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தீய மிதமா வச்சுக்கோங்க நீங்க வந்து பனங்கல் கண்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மிக்சியில போட்டு பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க அப்பதான் அளவு கரெக்டா வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் கலவை இந்த மாதிரி பூத்து வர்றதுன்னு சொல்லுவாங்க வெள்ளையா இந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் நம்மளோட பதம் நம்ம ஊத்துன அந்த நெய்யும் வந்து வெளியில வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ஸ்மூத்தா ஒரே ஒரு லம்பா இந்த இது வந்து விசுத்த ஆரம்பிக்கும் நமக்கும் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இதுதான் பதம் இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்றப்ப எடுத்து நம்ம பிளேட்ல கொட்டிடலாம் இப்படி இப்படி சுத்தினோம்னா இப்படி ஒரு நான்ஸ்டிக் மாஸா நம்மளோடது நம்ம கரண்டியோட சேர்ந்துட்டு சுத்தும் ஒரு நெய் தடவின ஸ்பூனால நல்லா இப்படி ஸ்மூத்தாக்கி பரப்பி விட்டுடுங்க இது மேல இப்ப பாதாம் பிஸ்தா முந்திரி நம்ம எது எடுத்து வச்சிருக்கோமோ அதை போட்டு லைட்டா அப்படி அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் சூடு ஆறணுன்னே நமக்கு வேண்டிய மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்ப நம்மளோட ரவா பர்ஃபி தயார் இந்த அவல் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு அவல் நீங்க எந்த அவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நீங்க பொட்டுக்கடலையை வாங்கி மிக்சியில போட்டு திரிச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும் 4 முந்திரி பருப்பு 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் இங்க ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேன் அப்புறமா தேவையான அளவு நெய் நெய் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம் அவலை இந்த மாதிரி ஒரு சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும் அப்போ அடியில வந்து கருப்பாகாம இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப பேப்பருங்க எவ்வளவு டஸ்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு ஒரு வாணலியை நல்லா சூடு பண்ணி அதுல அந்த அவலை போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும் கலர் மாறாம இந்த மாதிரி லேசா வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானோடனே முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடச்சி வச்சு இதை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க தட்டுல நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற அவலை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தா கூட பரவாயில்ல இப்போ வறுத்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அது இதோட பிளேட்ல இதையும் கொட்டிடுறேன் இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் நல்லா இதே மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த சர்க்கரை பொடியும் இதோட சேர்த்துக்கிறேன் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சிட்டிகை ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க
வாணலியில் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சூடான நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு பிடிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட லட்டு தயாராகிடும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் விட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பால், காய்ச்சின பால் கூட சேர்த்து இதை பிடிக்கலாம். பட் காய்ச்சின பால் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா 1 நாள் இல்லை 2 நாள் தான் வச்சுக்க முடியும் அந்த லட்டை. நெய் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் இந்த லட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது நமக்கு விருப்பமான அளவில் எடுத்து பிடித்தோம்னா நம்மளோட அவல் லட்டு தயார். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உருட்டினா நம்மளோட அவல் லட்டு தயார். தேவைக்கேற்ப நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்பே பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு 6-7 லட்டு வரும் நமக்கு. ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் அளவுக்கு ஹார்லிக்ஸ். இது ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஆர்கானிக் சர்க்கரை. நான் இந்த 24 மந்த்ரா பிராண்ட் ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நெய். இந்த நெய்யை உருக்கி நம்ம எடுத்துக்கணும். 1/2 கப் நெய்யை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஹோம்மேட் ஹார்லிக்ஸை போட்டு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கிறதுக்காக இது பண்ணுறோம் நம்ம. இது கலந்து இப்போ ரெடியாக இருக்குது. தேவையான அளவு நம்ம திராட்சை, முந்திரி, நமக்கு என்ன பருப்பு வேணுமோ எடுத்துக்கலாம். இது அளவும் வந்து நம்மளை பொறுத்தது. ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் எடுத்துக்கலாம். இதுக்கு சர்க்கரையோட அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ 1 கம்பி பாகு பதம் வர அளவுக்கு இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கம்பி பாகு பதம் வந்தாச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த கலவையை சேர்த்து கலர ஆரம்பிக்கலாம். மீடியம் டீல வச்சு கலருங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து செஞ்சது அப்படிங்கறதுனால ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 2 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பூத்து வர்றப்ப நெய் தடவுன ஒரு பிளேட்ல இதை கொட்டிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன நெய்யெல்லாம் கூட வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுதான் பதம், நல்லா அப்படியே பூத்து வரும். 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது இது வரத்துக்கு. அந்த கூடு கூடான டெக்ஸ்சர் வரத்துக்கு இதை வந்து சமம் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுடுறது நல்லது. கொஞ்சம் ஆறுன பிறகு வில்லைகள் போட்டோம்னா நம்மளோட ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.